Hi, hello friends, welcome back to my channel. In this video, very special video. Rithika is first day of school. Actually, this date is September 7, 2021. So already, அவளுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்குமோ அந்த மாதிரியே கொடுத்து விடலாம் ஏன்னா அவள் எப்படி சாப்பிடுவான்னு எனக்கு தெரியல ஸோ பேன்கேக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சும்மா ஒரு சின்ன ஒரு ஜார் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக அவளுக்கு எடுத்து சாப்பிட ஈஸியாக இருக்குமே அப்படின்ட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரிமைனிங் வந்து நான் சாப்பிட்டுக்கிட்டேன் ஸோ அதை வேஸ்ட் பண்ண வேணாம் அண்ட் தென் ஃப்ரூட்ஸுமே வந்து அவளை கேட்டு நான் உனக்கு எது வேணும் அப்படின்னு அவள் கிரேப்ஸ் வேணும்னு சொன்னால் நான் இன்னொரு ஆப்ஷனாக கொஞ்சம் அந்த குட்டி ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா ஸோ அதை எடுத்து வச்சேன் அந்த நாரெல்லாம் நீட்டாக வந்து எடுத்து போட்டுட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சாப்பிட அப்படின்ட்டு அதுவும் வந்து பைச்சஸில் கடிக்கிற மாதிரி வந்து கட் பண்ணி வச்சேன் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா எக் ஒயிட் மட்டும் வச்சேன் அந்த மஞ்சள் கரு வைக்கல அண்ட் தென் வந்து கொஞ்சோண்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து பாப்கார்ன் அண்ட் தென் ரைசின்ஸ் கொஞ்சோண்டு வச்சேன் ஸோ அது அவளுக்கு வேணும் வேறு என்ன வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து அவளுக்கு சாக்லேட் அந்த மாதிரிலாம் வச்சேன் அதை தான் ஃபஸ்ட்டு சாப்பிடுவாள் மோர் ஓவர் ஸ்கூல்லையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்தனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரித்திகோட லஞ்ச் பாக்ஸு ஸோ அவள் என்ன சாப்பிட்டான்றது பின்னாடி சொல்கிறேன் குட் மார்னிங் ரித்திகா குட் மார்னிங் இல்லையோ 7 மணிக்கு எழுந்திருப்பேன் 7:30 மணிக்கு அம்மா எழுந்திரிச்சு எழுந்திரிச்சிருவேன் இன்னைக்கு நல்லா தூங்கிட்டே இருக்க நீ அம்மா தானே அம்மா பார்த்து எங்கள் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பார்ப்பாது போலாமா போய் ப்ரஷ் பண்ணலாமா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் பண்ணி குளிச்சு தலை சேவிக்கிட்டா ஒன்றும் ஒரு அடமும் பிடிக்கல ரொம்ப கோஆப்ரேட் பண்ணா மார்னிங் 2-3 டைம் அந்த தலையை வந்து பிரித்து போட்டு அப்போ கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணா ஸோ எனக்கு என்ன அப்படின்னா அவகிட்ட நான் பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன் முந்தின நாள்லேருந்து அவளுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு தான் புரியும் ஒரு 10% தான் புரியும் கம்ப்ளீட்டாக இங்கிலீஷில் பேசினா எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பா எப்படி இருப்பா அப்படின்னா பட் நான் ரொம்ப ஆச்சரியப்படுத்திருக்கேன் இந்த மாதிரி ப்ளே ஏரியாலெலாம் பேசும்போது அந்த குழந்தைங்களுக்குள்ள நல்லா இன்ட்ராக்ட் பண்ணிப்பாங்க அவங்களுக்கு லாங்குவேஜே தெரியலனால அதனால கொஞ்சம் தைரியமும் இருந்தது ஸோ அது கொஞ்சம் கன்சர்னாக இருந்ததுனால அதை பற்றி நான் வந்து ரித்திகா கிட்ட வந்து நிறைய நான் சொல்லி கொடுத்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரித்திகா வந்து வீட்டிலலாம் பேசினா அவங்க தாத்தா பாட்டி கிட்ட விஷஸ் வாங்கிட்டு அப்புறம் அவங்க அப்பா கிட்டேயும் விஷஸ் வாங்கிட்டா ஆக்சுவலாக எங்கள் அண்ணா அக்கா அப்புறம் ரித்திகாவோட அத்தை பெரியப்பா இவங்க எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி சொல்லணும் தான் எனக்கு ஆசை பட் டைம் ரொம்ப கம்மியாக இருந்தது அதனால நான் வந்து இவங்க கிட்ட மட்டும் பேசிட்டு அப்புறம் அவளுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டோம் இந்த பை தான் பார்த்தீங்கன்னா ரித்திகாவோட ஸ்கூல் பேக் இது வந்து அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கணுன்றதுனால இந்த மாதிரி ஒரு ஜோல்னா பை மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அவளோட நேம் எழுதி அவங்களோட கிளாஸோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிசி பீஸ் ஸோ என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆஃப் க்ளோத்ஸ் ஏதாவது ஸ்பில் பண்ணிக்கிட்டாலோ இல்லை எதுக்கும் வந்து ஒன்று வைக்கணும் அப்படின்னாங்க ஸோ நான் ஒரு ஜிப்லாக்ல வச்சு அவளோட நேம் எல்லாத்துலேயுமே அவளோட நேம் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது ஃபஸ்ட்டு வச்சுட்டேன் அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அவளோட லஞ்ச் பாக்ஸ் ஸோ நான் ஆல்ரெடி வந்து அதில் என்னென்ன இருந்தது அப்படின்னு காமிச்சேன்
ஸோ இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. வந்துட்டு பின்னாடி ஸ்பில் ஆகவே இல்லை, லைக் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. இது வந்து பென்கோன்னு தான் நினைக்கிறேன். ஸோ அந்த லஞ்ச் பாக்ஸ் தான் நான் ஒரு அமேசானில் வந்து சேலில் வாங்கினேன். ஸோ அந்த வேணால் கீழே லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு யாருனா வேணால் பாருங்கள். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவளோட நேம் எழுதி வச்சுருக்கேன். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரித்திகாவோட வாட்டர் பாட்டில். ஸோ அதுலேயும் வந்து இந்த லேபிள், இந்த லேபிள் வந்து நான் ஜஸ்ட் பிரிண்ட் அவுட் பண்ணி ஸ்டிக்கர் போது செலோட்டே போட்டு விட்டுருக்கேன். ஸ்டிக்கர் தேடினா எனக்கு கொஞ்சம் கிடைக்கல, ஸோ இப்போ டெம்பரவரியாக அது போட்டு வச்சுருக்கேன். அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ கேட்டாங்க. இது கிட்டத்தட்ட 9 மாதம் முன்னாடி எடுத்ததுன்னு நினைக்கிறேன். என்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. அவங்க கிளாஸில் வந்து ஃபேமிலி ட்ரீ மாதிரி பண்ணி அதில் வைப்பாங்க, இந்த இயர் ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் என்கிட்ட இதுதான் இருந்தது, சரி ஓகே அப்படின்னு நானும் கொடுத்துட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து பேக்யார்டில் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் டே ஸ்கூல் போகிறோம் அப்படின்னு இந்த போர்டில் வந்து ரித்திகா, அவளுக்கு வந்து என்னென்னலாம் பிடிக்கும், எந்த கிளாஸ் போகிறா, எந்த ஸ்கூல், டீச்சர், அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அது மெமரிஸ்க்காக வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸும் ஒன்று ரெண்டு எடுத்துக்கிட்டோம். இது ரித்திகா வந்து அவளோட லஞ்ச் பாக்ஸோட, அந்த இது பார்த்திங்கன்னா அவளோட ஃபேமிலி பிக், அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரித்திகாவோட ஸ்கூலுக்கு முன்னாடி ஒன்று இருக்கட்டும் அப்படின்றதுனால அங்கே நின்று ஒன்று எடுத்தோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மணி பார்த்திங்கன்னா 1 மணி ஆகுது. கரெக்டாக வந்து ஒரு 1:30 இங்கேருந்து கிளம்பி போகலான்னு இருக்கும். ஜஸ்ட் போய் இப்போ ரெடி ஆகணும். ஸோ காலையில் அவளை விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேலை தான் செஞ்சேன். ஏன்னா நைட்டு கொஞ்சம் சரி பண்ணாமல் இருந்தேன். ஸோ அது எல்லாமே அப்படியே வேலை செஞ்சுட்ருக்கேன். அப்படியே நான் வந்து ஏதாவது யூடியூப் தான் பார்த்துட்டே தான் நான் வேலை செய்வேன். பட் இன்றைக்கி யூடியூப் பார்க்கவே மூடு இல்லை. ஸோ ஒரு காமெடி சீரியஸ் ஒன்று பார்த்துட்டு அப்படியே வந்து நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். தென் பார்த்தீங்கன்னா ஸோ கொஞ்சம் பாப்பா ஞாபகமாக தான் இருந்தது. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இப்போ கொஞ்சம் பழகிடுச்சேன். அப்படின்னா ஈவினிங் டைமில் ஒரு 1 hour வந்து பாஸ்கர் வெளியில் கூப்பிட்டு போயிடுவார். ஃபஸ்ட்டு ஒரு நாள் கூப்பிட்டு போனாங்க, அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு பாப்பா இல்லாதது. இப்போ கொஞ்சம் பழகினதுனால ஓகேவாக இருக்குது. பட் வந்து 11:30 to 12 வந்து அவளுக்கு வந்து ஃபுட் டைமு, சாப்பிட்ற டைமு. ஸோ அந்த டைம் தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அவள் ரொம்பலாம் அவளாகவே சாப்பிடுவா, பட் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து அவளாக நான் இன்னும் சாப்பிட்டு பழகலை. இடையில பழகினேன், பட் எவென்ச்சுவலி நானே ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது வந்து கொஞ்சம் அந்த 11:30 to 12 வந்து ஃபுல்லாகவே அவள் ஞாபகமாகவே இருந்தது. ஸோ அங்கங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி மிஸ் பண்ண மாதிரி இருந்தது, பட் கம்ப்ளீட்லி ஓகே. ஸோ இப்போ போய் அவங்க டீச்சரை கேட்டால் தான் தெரியும் அவள் எப்படி என்ன பண்ணா அப்படிங்கிறது. ரித்திகாவை பார்த்தீங்கன்னா கூப்பிட்டுட்டு வந்தாச்சு. அவன் வந்து உள்ளே கிளாஸ் ரூமில் இருக்கும்போது ஆக்சுவலாக பார்த்தோம். ஸோ வெயிட் பண்ணோம், அப்புறம் அவங்க கிளாஸ் ரூம் வந்து ஜன்னல் வழியாக பார்க்க முடியாது. அவள் எங்களை பார்த்தோடனே ஓடி வந்து ஏதோ ட்ராயிங் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு, ஒரு பேப்பர் பிளேட்டில் ஃபிஷ் டேங்க் அப்படிங்கிற மாதிரி சொன்னான், ஃபிஷ்ன்ற மாதிரி சொன்னான். ஸோ அதை காமிச்சிட்டு அப்புறம் உள்ள வெளியில் ஓடி வந்துட்டா. அவள் வந்து நான் கேட்டேன் இந்த மாதிரி டீச்சர்கிட்ட அவள் என்ன பண்ணான் அப்படின்னா, அவள் வந்து அழலையா, ஒன்றுமே பண்ணலையாம். அப்புறம் கம்யூனிகேட் எல்லாம் எப்படி பண்ணா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீட்டாக இருந்தா கொஞ்சம் கூட வந்து கேட்கல அழல அப்படின்னாங்க. அப்புறம் அவகிட்ட கேட்டேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு, அவள் வந்து இதுதான் சொன்னான், பெயிண்ட் பண்ணுன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து கேக் சாப்பிட்டேன், அவள் ட்ரெஸ்லலாம் ஏதோ க்ரீம் க்ரீமாக இருந்துச்சு. ஒரு பையன், ஒரே ஒரு பையன் தான் அவன் கிளாஸில் நினைக்கிறேன். ஸோ அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே சாங் பண்ணும், கிளாப் பண்ணும், கேக் கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டோம் அப்படின்னா என்கிட்ட. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் கேட்டேன், அவளை அப்பப்போ கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருந்தேன், பட் அவள் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் ஒழுங்காக என்கிட்ட சொல்லலை இருந்துச்சுன்னு. அவங்க டீச்சர்கிட்ட கேட்டால் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க ஸ்கூலில் வந்து ஃபோட்டோ அமைச்சிருக்காங்க, அவள் வந்து எல்லா பசங்களோட அப்படியே உட்காந்துருக்க மாதிரி, வாட்டர் பாட்டிலோடு உட்காந்துருக்க மாதிரி. அப்புறம் சாப்பாடு பார்த்தீங்கன்னா ஓகேவா சாப்பிட்ருந்தா, லைக் ஓகே நான் வந்து அவள் ஃபினிஷ் பண்ணணும்னு நல்லா நினைக்கல. ஏன்னா இந்த மாதிரி தனியாக கொடுத்து அவள் தனியாக சாப்பிட்றது இதை ஃபர்ஸ்ட் டைம். அந்த பேன்கேக்கில் மட்டும் வந்து 1-2 மிஸ் ஆகி மற்றதெல்லாம் சாப்பிட்ருந்தான். அப்புறம் எக்கில் வந்து 1 or 2 pieces சாப்பிட்ருந்தான். அப்புறம் பாப்கார்ன் வந்து கொஞ்சமாக சாப்பிட்ருந்தா, ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் சாப்பிட்ருக்கா, ரேசன்ஸ் வந்து தொடவே இல்லை. ஓவராலாக வந்து அவள் ரொம்ப என்ஜாய் பண்ணா. முக்கியமாக சொல்ல போனோம்னா அவள் எடுத்துகிட்டு வரும்போது அழுதா, அங்கேருந்து கூட்டிகிட்டு வரும்போது வரமாட்டேன் அப்படின்ட்டு அழுதா. ஸோ அவளுக்கு வந்து ஸ்கூல் வந்து ரொம்ப சூப்பராக பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் நேம் எல்லாம் பெருசாக அவளுக்கு தெரியல, யார் யார் என்னென்னு. பட் அங்கேயே நாங்கள் எட்டி பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க பொண்ணுக்கிட்ட வந்து சூப்பராக பேசிட்டு இருந்தா. இன்னும் ரித்திகா ஸ்கூல் எப்படி இருந்துச்சு உனக்கு? ஷூ போட்டிருக்கியா? ஓ, நீயே சாக்ஸ் போட்டு ஷூ போட்டிருக்கியா? ஸோ அவ்வளோதான். ஸோ ரித்திகாவோட ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்படியே நான் வந்து ஒரு வ்ளாகை எடுக்கணும்னு நினச்சேன். அதனால தான் காலையிலேருந்தே ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட அப்படியே முடிச்சிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ பேங்கேக் வந்து ஒரு 11:30 to 12 போல தான் சாப்பிட்ருப்பான். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவளுக்கு சாதம் போட்டு ஊட்டணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சிக்கிறேன். உங்கள் எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய் அண்ட் தேங்க் யூ ஆல் ஃபார் வாட்சிங்.